எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சபீஸ் மினோ. அஸ்லாம் அலைக்கும் வியூவர்ஸ் எல்லாருக்கும், ஈத் மிலாடி நபி விஷஸ். இன்னைக்கு நம்ம மிலாடி நபி ஸ்பெஷலா பூரியான் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இது வந்து முஸ்லீம் வீட்டுல ரொம்பவே டேஸ்டா செய்யக்கூடிய ஒரு டிஷ். அதே மாதிரி இந்த ஸ்வீட்டை நீங்க எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லயும் செய்யலாம். இந்த டிஷ் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, அண்ட் ஆல்சோ ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இந்த பூரியான் பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இத நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா வச்சீங்கன்னா கண்டிப்பா பிளேட் காலி ஆயிடும். வாங்க, இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டான பூரியான் எப்படி செய்யறது அப்படின்னு பாப்போம். ஒரு கப் மைதாவை நான் சலிச்சுக்கிறேன். ஒரு கப்னா ஆல்மோஸ்ட் 225 கிராம் மைதா. இதை நம்ம நல்லா சலிச்சுட்டு இதுல ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மைதால வந்து நான 50 ml நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய் வந்து நான் வீட்டில் உருக்குனது. ஸோ இந்த நெய் ஆட் பண்ணிட்டு இந்த மைதாவோட நல்லா இந்த நெய்யை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி உடனே ஆட் பண்ணாதீங்க. இந்த நல்ல நெய்யோட மிக்ஸ் பண்ணி இப்படி கையில எடுத்து பிடிச்சு பாத்தீங்கன்னா பிடிக்க வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா சாஃப்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 minutes இதை நல்லா நீங்க பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி இப்போ இதை நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இதை நம்ம 1/2 hour நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயே உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். கொப்பரை தேங்காய் நம்ம யூஸ் பண்ணாதான் ஸ்டஃபிங் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் கிடைக்கல அப்படின்னா நீங்க நார்மல் தேங்காவே துருவிட்டு நீங்க ஃபேன்ல ஒரு 2 hours நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இப்ப அந்த தேங்காவை நல்லா துருவி எடுத்துட்டேன். 10 முந்திரிப்பருப்பை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 10 பாதாம் பருப்பை கொதிக்கிற தண்ணியில போட்டு தோலை எடுத்துட்டு அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். 10 கிறிஸ்துமஸ் பழம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நெய்யில போட்டு இப்ப நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஒரு பேன்ல 2 tablespoons நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கிறிஸ்துமஸ் பழம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆனோட அதை தனியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம திரும்பவும் அந்த பேன்ல 2 tablespoons நெய் ஆட் பண்ணி நம்ம துருவன தேங்காய் இருக்கு இல்லையா அதையும் நம்ம இதுல ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இந்த தேங்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேன்ல 1 teaspoon கசகசா ஆட் பண்ணி அதையும் நான் வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு அந்த தேங்காவோட அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஃபைனலா அதே பேன்ல நான் வந்து 2 tablespoons பொட்டுக்கடலையை வறுத்துட்டு அதை நான் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ண போறேன். இது ரொம்ப நைஸா பவுடர் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கொரக்கொரன்னு பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம வதக்கின தேங்காவையும் கசகசாவையும் ஆட் பண்ணிட்டு நம்ம எல்லா நட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். பவுடர் பண்ண பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணிட்டு 1 teaspoon ஏலக்காய் தூள், 1/2 cup சர்க்கரை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுதான் ஃபில்லிங். நம்மளோட ஃபில்லிங் பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஊற வச்சு 1/2 hour ஆச்சு. 1/2 hour கழிச்சு திரும்ப அகைன்னு ஒரு நம்ம ஒரு 5 minutes நல்லா இதை பிசையணும். பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை ஈக்குவலா நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். 1 cup மைதாவுக்கு நமக்கு 15 to 20 பூரியான் வரும். ஈக்குவல் போர்ஷனா பிரிச்சது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பால நம்ம உருட்டி வச்சிடலாம். நம்ம வச்ச உடனே இதை துணி வச்சு மூடி வச்சிருங்க. இதை ரொம்ப காய விடவே கூடாது. நம்ம அப்பப்போ நம்ம இதை அகலிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் நம்ம துணி வச்சு மூடி வச்சிடணும். நான் ஒரு இதை மட்டும் நல்லா மெல்லிசா அகலிச்சு எடுக்கிறேன். எவ்வளவு தூரத்துக்கு நீங்க மெல்லிசா அகலிச்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அகலிச்சுக்கோங்க. பாருங்க, நான் இந்த அளவுக்கு மெல்லிசா அகலிச்சிட்டேன். இதை நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நான் ஓரமெல்லாம் கட் பண்றேன். நமக்கு ரவுண்ட் ஷேப்பா வர்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்றேன். இதுக்குள்ள நான் இப்போ ஃபில்லிங் வைக்கிறேன். ஃபில்லிங் வச்சுட்டு இந்த சர்க்கிள் ஓரத்துல இருக்க எட்ஜஸ் எல்லா இடத்துலயும் தண்ணி நான் தொட்டு வைக்கிறேன். இது எதுக்காக பண்றேன்னா, இது க்ளோஸ் பண்ணும்போது அது நல்லா ஸ்டிக் ஆயிக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஃபிங்கரால ஓரத்துல எல்லாமே பிரஸ் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால அது நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நான் ஃபோக் வச்சு அந்த இடத்துல நான் ஒரு பிரஸ் பண்ணி கொடுக்கறேன். இது எதுக்கு பண்றேன்னா, அது பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகான ஷேப்பா இருக்கும். அதே மாதிரி பேக் சைடும் நம்ம திருப்பி போட்டு அதே மாதிரி ஃபோக் வச்சு நம்ம அமைக்கி கொடுக்கலாம். இது ஒரு 1/2 hour நம்ம செஞ்சிடலாம். அந்த 1/2 hour மாவு ஊறுறதுக்குள்ளயும் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இந்த ஸ்வீட்டை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரெடி பண்ணிட்டு திரும்ப ஒரு டவல் வச்சு மூடி வச்சிருங்க. நம்ம எப்போ ஃப்ரை பண்ண போறீங்களோ அப்பதான் அந்த டவல் எடுக்கணும். இதை நீங்க காயவே விடக்கூடாது. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் நான் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா நெய் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆன உடனே இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்க இதை எடுத்துடலாம்.
நீங்களே பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூரியான் வந்து எவ்வளவு ஈஸியா குவிக்கா நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியான பூரியான். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இதை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன், எவ்வளவு சாஃப்டா இருக்கு நீங்களே பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களா, பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.